ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நான் ஏற்கனவே சொன்னது போல 50th க்வெஸ்சன்ல இன்னைக்கு நான் வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஒரு 20 எடுத்திருக்கேன். சோ வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 50 வீடியோஸ் போட்டிருக்கோங்க. பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. முக்கியமா நம்ம வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி பென் பேப்பர் இல்லாம நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? சோ இன்னைக்கு நான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 பழமொழி சொல்லியிருப்பேன், ஒரு மோட்டிவேஷனல் கோட் சொல்லியிருப்பேன். அந்த 50 மோட்டிவேஷன் கோட்ஸ்லயுமே இன்னைக்கு நான் சொல்ல போற கோட் வந்து எனக்கு உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கோட்டுங்க. என்னன்னு பாருங்க. விலை மதிப்பற்ற செல்வம் என்னது? நம்ம கிட்ட இருக்கிற விலை மதிப்பற்ற செல்வம் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற அறிவு தான், சரிங்களா? பலமான ஆயுதம், நம்ம கிட்ட இருக்கிற பலமான ஆயுதம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்மளோட பொறுமை. மிகச்சிறந்த பாதுகாப்பு என்ன? நம்மளை மிக ரொம்ப நம்மளோட நம்ம கிட்ட இருக்கிறதுலயே மிக சிறந்த பாதுகாப்பு என்ன அப்படின்னா உண்மை. நம்ம உண்மை பேசுறதுதான் நம்மளை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து கண்டிப்பாக பாதுகாப்பு, சரிங்களா? கடைசி என்ன அப்படின்னா அற்புதமான மருந்து. சோ அற்புதமான மருந்து என்னங்கிறது உங்களுக்கே தெரியும், சிரிப்பு, சரிங்களா? சோ இப்ப இந்த நாலுத்தையும் வச்சுக்கிட்டு அறிவு, பொறுமை, உண்மை, சிரிப்பு இந்த நாலு இருந்தா கண்டிப்பா TNPSC அல்லது RRB என்னங்க வாழ்க்கையிலேயே ஜெயிக்கலாம், சரிங்களா? விஜய் சொன்ன மாதிரி. சோ வித் திஸ் ஐ ஸ்டார்ட் மை செஷன். இதுக்கு முன்னாடி கேட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாமே பாருங்க. சோ ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கூட கொடுக்கலாங்க, சரிங்களா? எந்த எக்ஸாமா இருந்தாலும் வச்சுக்கோங்க, ஃபால்ட்டில வெறுமனே 3 சாப்டர் மட்டும் ரொம்ப தரவா படிச்சீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ்லயும் பாலிட்டியில மேக்ஸிமம் மார்க் அட்டன் பண்ண முடியுங்க, சரிங்களா? ஏன்னா பாத்தீங்கன்னா 395 ஆர்டிகல்ஸ் வந்து 1950 இருக்கு, இப்ப பாத்தீங்கன்னா 400 தாண்டி போயிட்டு இருக்கு. சோ அதனால இந்த ஆர்டிகல்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னா வெறுமனே நீங்க 3 சாப்டர் மட்டும் ரொம்ப கிளியரா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அதுலதான் மேக்சிமம் க்வெஸ்சன்ஸ் வரும், சரிங்களா? என்னென்ன சாப்டர் அப்படின்னா பஞ்சாயத்தி ராஜ், சரிங்களா? இந்த பஞ்சாயத்து அமைப்புகள், அடித்தட்டு மக்கள், இந்தியாவின் அடித்தட்டு மக்களின் குரல் இந்தியா முழுவதும் கேட்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பஞ்சாயத்தி ராஜ், சரிங்களா? இத பத்தி கேள்வி இல்லாத க்வெஸ்சன் பேப்பர் இல்லைங்க, ரொம்ப தெளிவா படிச்சுக்கோங்க. காந்தியின் கனவு திட்டம், சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், இதுல இருந்தும் கேள்வி வராமல் இல்லவே இல்லைங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள், இந்த மூணுத்துல இருந்து ஆர்டிகல்ஸ் பிளஸ் இது ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் தெளிவா பார்த்துக்கோங்க. க்வெஸ்சன்ஸ் தெரியலன்னா நாம தான் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? சோ அதை பார்த்துருக்கோம். சோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். சரிங்க, இதை பாக்குறதுக்கு முன்னாடி அருண் அகாடமி சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வருங்க, நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க. When did பஞ்சாயத்து ராஜ் started in India? bracketல CDP அப்படின்னு இருக்கு பாருங்க. பஞ்சாயத்து ராஜ் இந்தியாவில் எப்பொழுது அமைக்கப்பட்டது? அந்த CDPனா என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி வர க்வெஸ்சன்ல சொல்றேன். பஞ்சாயத்து ராஜ் இந்தியாவில் எப்பொழுது அமைக்கப்பட்டது? இப்படி ஒரு பிராங்கா கேட்டா ஆப்ஷன் பாருங்க. அக்டோபர் 2, 1950, அக்டோபர் 3, 1950, அக்டோபர் 2, 1952, பாருங்க பதில் தரேன். எஸ் ஆப்ஷன் 3, அக்டோபர் 2, 1952. இந்த அக்டோபர் 2 அப்படிங்கிறது என்ன நாளுங்க? எஸ் காந்தியடிகள் அவர்களினுடைய பிறந்த நாள், சரிங்களா? இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது காந்தியடிகளுடைய கனவு திட்டம் என்பதனால் அவரின் பிறந்த நாளிலேயே அதை துவங்கப்பட்டது, சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. அமாங் தி பிலோ கிவன், ஹவு ஆர் இந்தியா பீயிங் டிவைடட், கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் இந்தியா எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்னங்க? சோ ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி, இப்படிதான் பிரிக்கப்பட்டிருக்கு, இல்லைங்களா? சோ ஸ்டேட்ஸ் இன்னும் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? சோ தமிழ்நாடு இன்னும் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது? சோ பாத்தீங்கன்னா அதுதான் க்வெஸ்சனா கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஸ்டேட்ஸ், டிஸ்ட்ரிக்ட், மண்டல்ஸ், வில்லேஜஸ். அடுத்து ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜஸ், மண்டல்ஸ். அடுத்து போத் 1 and 2, அண்ட் அப்புறம் 4th ஆப்ஷன், நன் ஆஃப் தி அபவ். ஆப்ஷன்ஸ் பாருங்க பதில் தரேன். எஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு எவ்வாறு பிரிக்கப்பட்டு இருக்கிறது? ஆப்ஷன்ஸ் பாருங்க பதில் தரேன். எஸ் ஆப்ஷன் 1, ஸ்டேட்ஸ், டிஸ்ட்ரிக்ட்ஸ், மண்டல்ஸ் அண்ட் வில்லேஜஸ் ஆ பிரிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? மறந்துடக்கூடாது, வில்லேஜஸ் மண்டல்ஸ் ஆ பிரிக்கப்படலைங்க, மண்டல்ஸ் ஆ வில்லேஜஸ் ஆ பிரிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல சிடிபி பத்தி அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன், இல்லைங்களா? இப்ப பாருங்க. When did Community Development Program being set up? CDP அப்படின்னா Community Development Program, தமிழாக்கம் பாருங்க. சமூக மேம்பாடு திட்டம் எப்பொழுது அமைக்கப்பட்டது? சரிங்க, ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி அதுல பிராக்கெட்ல ஒன்லி ஃபார் சர்டைன் வில்லேஜஸ் கூட நான் போட்டிருக்கேன், அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். சோ இந்த சிடிபி அப்படின்னா என்னன்னா,
இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். கம்யூனிட்டிங்கிறது எந்த ஒரு சாதியை குறிக்கக்கூடிய சொல்லா நம்ம எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா, ஏன்னா நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட்னாலே ஒரு சாதியை குறிக்கின்ற ஒரு சொல் தான் அது. ஆனா இங்க அவங்க கம்யூனிட்டின்னு எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா கிராமங்களில் வாழக்கூடிய மக்களை மென்ஷன் பண்றாங்க சரிங்களா. சோ சமூகம் அப்படின்னா கிராமத்தில் வாழக்கூடிய ஒரு சமூகத்தை தான் இங்க மென்ஷன் பண்றாங்க. டெவலப்மெண்ட் அப்படின்னா மேம்பாடு. சோ ப்ரோக்ராம் அப்படின்னா அவர்களுக்கான ஒரு திட்டம், அவர்களை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை இந்திய அரசாங்கம் 1952 கொடுக்கறதுன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா. சோ என்னன்னா இந்தியாவுக்கு 1947 சுதந்திரம் கிடைச்சிருக்கு. சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு பிறந்த குழந்தை மாதிரி தான் ஆக்சுவலா, எந்த ஒரு திட்டமும் இந்தியா தானாக செஞ்சுக்கிட்டே இல்லை. சோ இது இப்ப ஒரு ப்ராசஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இது சக்சஸ் ஆகுமா, மக்களுக்கு இது உண்மையிலேயே பிரயோஜனப்படுமா அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தெரியலைங்க. சோ அப்ப அதனால இது என்னதான் காந்தியடிகளினுடைய கனவு திட்டமாக இருந்தாலும் அவர்கள் இந்திய அரசாங்கம் என்ன முயற்சி பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு குறிப்பிட்ட கிராமங்களுக்கு ஃபர்ஸ்ட் வச்சு பார்க்கலாம். இது வந்து மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்னா இதை தொடரலாம், வரவேற்பு இல்லைன்னா இதுல மாற்றங்கள் செய்து தொடரலாம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் முடிவு செஞ்சது. அதனாலதான் சிடிபி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததுங்க. பிராக்கெட்ல பாருங்க, ஒன்லி டு சர்டைன் வில்லேஜஸ் சில கிராமங்களுக்கு மட்டும் சரிங்களா. அது எப்ப கொடுத்தாங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க, அக்டோபர் 2, 1952 அக்டோபர் 3, 1953 அக்டோபர் 3, 1953 அக்டோபர் 2, 1950 அக்டோபர் 2, 1952 அக்டோபர் 2, 1950 அக்டோபர் 2, 1953 அக்டோபர் 2, 1952 சரிங்களா. ஐ திங்க் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் பாருங்க, இது சக்சஸ் ஆச்சா சக்சஸ் ஆகலையாங்கிறது அடுத்த கேள்வியில பாருங்க. தேசிய விரிவாக்க சேவை எப்பொழுது அமைக்கப்பட்டது தேசம் முழுவதும் பிராக்கெட்ல பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க, ஆல் த்ரூ அவுட் இந்தியா பாருங்க. சோ எஸ் இது எப்ப அமைக்கப்பட்டது, சோ இந்த கேள்வியின் மூலமாக நம்ம தெரிஞ்சிருக்கோம் இது சக்சஸ் ஆயிடுச்சு, இது ஆல் த்ரூ அவுட் இந்தியால வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்தியா முழுவதும் இந்த ஒரு ப்ராஜெக்ட கொடுத்துடலாம் முடிவு பண்ணிட்டாங்க எப்போ. ஆப்ஷன் பாருங்க, அக்டோபர் 2, 1952 அக்டோபர் 2, 1953 அண்ட் ஆப்ஷன் D, none of the above. ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தான் எஸ் ஆப்ஷன் 3 அக்டோபர் 2, 1953 என்பதுதான் சரியான பதில். சரியா ஒரு வருஷம் பார்த்தாங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இது அமைச்சிட்டாங்க சரிங்களா. சோ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் இது வந்து அரசியல் அமைப்புல சேர்க்கப்படவில்லை சரிங்களா. இது ஒரு தனியா ஒரு அமைப்பா இருந்ததை தவிர அரசியல் அமைப்புல இது சேர்க்கப்படல சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க சரிங்களா, இது மனசுல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, விச் ஆர்டிகல் ஸ்பீக்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் வில்லேஜ் பஞ்சாயத் இன் இந்தியா, எந்த சரத்து கிராம பஞ்சாயத்துக்களை அமைக்க வேண்டும் என்று கூறுகிறது. ஆப்ஷன் பாருங்க, 41, 42, 40, 39 இந்த ஆர்டிகல் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல எந்த ஆர்டிகல் கீழே வருதுங்க. எஸ் டிபி எஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள்ல வருது இல்லைங்களா. சோ அதுல பாத்தீங்கன்னா வில்லேஜ், இது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னாலே இது ஒரு காந்தி கனவு. சோ அதுல பாத்தீங்கன்னா 4 divisions வரும், அதுல ஒரு டிவிஷன் என்னதுங்க காந்திய கொள்கைகள், காந்தியன் லிபரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா. சோ காந்திய கொள்கைகளுக்கு கீழே வரக்கூடிய சரத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாலே இந்த ஆப்ஷன் ஈஸியா அடிச்சிடலாம். ஆப்ஷன் பாருங்க, பதில் தரேன். எஸ் ஆப்ஷன் 3, 40ல தான் வில்லேஜ் பஞ்சாயத்து என்ற ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்காரு சரிங்களா. சோ ஆப்ஷன் 3, 40 என்பதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, அண்டர் ஹூஸ் ரெக்கமெண்டேஷன் வில்லேஜ் பஞ்சாயத் ஹாவ் பீன் கிரியேட்டட், யாரினுடைய பரிந்துரையின் கீழ் கிராம பஞ்சாயத்து அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் பாருங்க, பிஆர் மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, ஜி வி கே ராவ் கமிட்டி அண்ட் நன் ஆஃப் தி அபோவ். ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தரேன். எஸ் பி ஆர் மேத்தா கமிட்டியின் மூலியமாகத்தான் வில்லேஜ் பஞ்சாயத்து என்ற ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இது எல்லாமே இதுக்கு முன்னாடி பல்வேறு தேர்வுகள்ல கேட்கப்பட்ட க்வெஸ்சன்ஸ் தாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இன் விச் இயர் நான் காங்கிரஸ் பார்ட்டி கேம் இன் டு பவர் அண்ட் ஹூ வாஸ் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கவர்மெண்ட். 1947 காங்கிரஸுக்கு பேராதரவுங்க சரிங்களா. இந்தியா முழுதும் காங்கிரஸ் தான், காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவது என்பது கனவுல கூட நினைக்காத மாதிரிதான் இருந்தது. ஆனா காங்கிரஸ் தனது ஆதரவை சற்றே இழந்து வேற ஒரு கட்சிக்கு மக்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சு அந்த ஒரு பிரதமரா மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதமர் முதல்ல யாரு
ஆப்ஷன் பாருங்க. 1977 மொராஜி தேசாய், 1977 பிபி சிங், 1977 வாஜ்பாய் அண்ட் நன் ஆஃப் தி அபவ். ஸோ தமிழாக்கம், எந்த ஆண்டில் காங்கிரஸ் அல்லாத கட்சி அதிகாரத்திற்கு வந்தது மற்றும் அந்த அரசாங்கத்தின் பிரதமர் யார்? ஆப்ஷன் பாருங்க. எஸ், காங்கிரஸ் அல்லாத கட்சி அதிகாரத்திற்கு வந்த கட்சி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனதா பார்ட்டி தான். எப்போ அப்படின்னா 1977. சோ அந்த கட்சியினுடைய பிரதமர் அப்பொழுது யார் தேர்வு செய்யப்பட்டார்? மொரார்ஜி தேசாய். சோ ஆப்ஷன் 1 என்பது தான் சரியான பதில். சரிங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் பட் இம்பார்ட்டன்டான க்வெஸ்சனும் கூட. இது இப்ப பார்த்தது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சோ பஞ்சாயத்து ராஜ் என்ற அமைப்பு அரசியல் அமைப்பில் சேர்க்கப்படவில்லை. இத்தனை பேர் தான் இருக்கணும் அரசியல் அமைப்புல சேர்க்கிறதுக்குன்னா என்ன அர்த்தங்க? சோ இத்தனை பேர் தான் இந்த அமைப்புல இருக்கணும், இவங்க தான் இதுக்கு தலைமை, இவங்க இதெல்லாம் பண்ணணும், காசெல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லல. அது பாட்டுக்கு ஒரு அமைப்பா இருந்தது, அவ்வளவுதான். சோ இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பிரதமரோ அல்லது குடியரசுத் தலைவரோ இவங்க மட்டும் டிசைட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. சோ பெருசா ஒரு அமைப்பா அது இல்ல. சரிங்களா, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இந்த கேள்வி பாருங்க. Which committee recommended for constitution protection for Panchayati Raj? யாரின் பரிந்துரையினால் பஞ்சாயத்து ராஜ் அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்டது? இது வரைக்கும் சேர்க்கப்படல, அது இப்ப சேர்க்கப்பட்டிருக்கு. இப்ப அட் பிரசன்ட், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சேர்க்கப்பட்டு விட்டது. சோ இது யாரின் பரிந்துரையினால் சேர்க்கப்பட்டது? அரசியல் அமைப்புல சேர்க்கப்பட்டது யாரின் பரிந்துரையினால்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு இன்னைக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா. சோ ஆப்ஷன் பாருங்க. பீகார் மேதா கமிட்டி, அசோக் மேதா கமிட்டி, எல் எம் சிங்வி கமிட்டி, நன் ஆஃப் தி அபவ். தமிழாக்கம் பாருங்க. யாரின் பரிந்துரையினால் பஞ்சாயத்து ராஜ் அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்டது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கமிட்டிங்க. ஆப்ஷன் பாருங்க, பதில் தான். எஸ், எல் எம் சிங்வி கமிட்டி என்பதுதான் சரியான பதில். ஆப்ஷன் 3 தான் சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. விச் பிரைம் மினிஸ்டர் கேவ் கான்ஸ்டிடியூஷனல் பவர் ஃபார் பஞ்சாயத்து ராஜ்? பஞ்சாயத்து ராஜ் அரசியல் அமைப்பில் சேர்த்த பிரதமர் யார்? சோ இப்ப இன்னைக்கு நம்மள பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியல் அமைப்பு ஒரு அந்தஸ்து வந்துருச்சு இல்லைங்களா. சோ அது சேர்த்த பிரதமர் யார்? ஆப்ஷன் பாருங்க. பி வி நரசிம்மராவ், ராஜீவ் காந்தி, வி பி சிங் அண்ட் நன் ஆஃப் தி அபவ். நம்மள பல பேர் ஆப்ஷன் பார்த்தோன்னே டக்குன்னு எங்க போவாங்க? ஆப்ஷன் 2 போவோம், ராஜீவ் காந்திய சொல்றதுக்கு. பட் ஆனா அந்த ஆப்ஷன் தவறான ஆப்ஷன். ராஜீவ் காந்தி தான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பாரு, ஆரம்பம் எடுத்திருப்பாரு அவரு தான். ஆனா அந்த ப்ராசஸ் பெருமளவு சக்சஸ் கொடுக்கல சரிங்களா. என்னதான் அவர் அந்த சமயங்கள்ல ராஜீவ் காந்தி மிக பெரும்பான்மையை வைத்திருந்தாலும், அவர் லோக்சபால மிக பெரும்பான்மை வச்சிருந்தாரு, சோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா ராஜ்யசபால இந்த இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அரசியல் அமைப்பு பஞ்சாயத்து ராஜ் கொடுக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. அப்போ ராஜீவ் காந்திங்கிற ஆப்ஷன் தப்பு. பட் வேற எந்த ஆப்ஷன் சரி? ஆப்ஷன் பாருங்க, பதில் தரேன். எஸ், ஆப்ஷன் 1 பி வி நரசிம்மராவ். நரசிம்மராவ் தான் பஞ்சாயத்து ராஜுக்கு ஒரு அரசியல் அமைப்புங்கிற அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் சரிங்களா, கொடுத்தவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. சோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். 9th க்வெஸ்சனுக்கு 10th க்வெஸ்சன் பாருங்க. வாட் இஸ் தி மினிமம் ஏஜ் டு பிகம் த மெம்பர் ஆஃப் கிராம சபை? கிராம சபை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? ஆப்ஷன் பாருங்க, 18, 20, 21, நன் ஆஃப் தி அபவ். ஆப்ஷன் பாருங்க, பதில் தரேன். எஸ், ஆப்ஷன் 1 18 என்பதுதான் சரியான பதில். அடுத்து பாருங்க. சோ இப்ப இந்த 10 கேள்விகள் தாங்க பஞ்சாயத்து ராஜ்ல இருந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்கப்படுகின்ற கேள்விகள். சோ இப்ப இது இல்லாம இதோட அமெண்ட்மெண்ட்ஸ் கேட்கலாம். சோ இதோட சட்ட திருத்தம் என்னென்ன அப்படிங்கிறது. சோ அதை பத்தி ரொம்ப தெளிவாவே நான் நம்ம வீடியோஸ்ல இந்த ஊராட்சி பஞ்சாயத்தை பத்தி நடத்திருக்கும் போது ரொம்ப தெளிவாவே கொடுத்துருப்பேன். சோ இருந்தாலும் அதையும் பாத்துக்கோங்க. சோ இதுல இருந்து மேக்சிமம் ஃப்ரீக்வெண்டா கேட்டிருக்கிறது இது பிளஸ் அந்த அமெண்ட்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. சோ இவ்வளவுதான். இப்ப அடுத்து பாருங்க. ஹவு மெனி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேர் தேர் இனிஷியலி? ஆரம்பத்தில் எத்தனை அடிப்படை உரிமைகள் அரசியலில் இருந்தன, அரசியல் அமைப்பில் இருந்தன சரிங்களா? சோ இப்ப என்னன்னா நம்ம டக்குன்னு ஆப்ஷனை பார்த்தோம்னா ஆப்ஷன் பாருங்க 6, 5, 7, 8. டக்குன்னு நம்ம எங்க போவோம்? ஆப்ஷன் 1, 6 போவோம். பட் ஆனா அது தப்பு. சோ இங்க எங்க விளாண்டுருக்காங்கன்னு பாருங்க, கடைசி வார்த்தை பாருங்க க்வெஸ்சன்ல. How many fundamental rights were there initially? ஆரம்ப காலகட்டத்தில் எத்தனை அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்பட்டுள்ளது? சோ எத்தனை இருந்ததுன்னு ஆப்ஷன் பாருங்க. எஸ், ஆப்ஷன் 3, 7 என்பதுதான் சரியான பதில். அதுல ஒன்னு ரிப்பீல் ஆயிடுச்சு. என்னங்கிறத நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ல பாருங்க. ரிப்பீல் அப்படின்னா நீக்கப்பட்டது சரிங்களா, அதான் இங்கிலீஷ்ல ரிப்பீல்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ரைட்
டு ப்ராப்பர்ட்டி வாஸ் டெலிட்டட் த்ரூ, எது நீக்கப்பட்டதுங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை தான் நீக்கப்பட்டது இல்லைங்களா, அடிப்படை உரிமைகள்ல இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. ஸோ அதுக்கு பின்புதான் ஆறு ஆச்சு. ஸோ இனிஷியலின்னு கேட்டா நமக்கு வந்து ஆப்ஷன் த்ரீ வரும், செவன். ஸோ இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னா சிக்ஸ் சொல்லுவோம். சரி, இப்ப இந்த டுவெல்த் க்வெஸ்சன் வாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் டெலிட்டட் த்ரூ, சொத்துரிமை எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது. இப்ப இந்த கேள்வி பாத்தீங்கன்னா, இப்ப சமீப காலத்துல டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு மாடல் க்வெஸ்சன் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா, அதுல கேட்கப்பட்ட கேள்வியும் கூட இது. இதை ஃப்ரீக்வெண்டா எல்லா கேள்வியும் கேட்டுட்டே இருக்காங்க சரிங்களா, எல்லா பரீட்சையிலையும் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ சொத்துரிமை எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது, ஆப்ஷன்ஸ் பாருங்க. 44வது சட்ட திருத்தம் 1978, 42வது சட்ட திருத்தம் 1976, போத் இரண்டும் அல்லது நன் ஆஃப் தி அபோவ். ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தான் எஸ். ஆப்ஷன் ஒன்னு, 44வது சட்ட திருத்தம் 1978 என்பதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. மண்டல் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் பை, மண்டல் குழு யாரால் அமைக்கப்பட்டது? ஸோ பிராக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா 1979 27% ஓபிசிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மண்டல் கமிஷன் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த மண்டல் குழுவை யார் அமைச்சா, யார் அமைச்சா, எந்த ஒரு பிரதமர் அமைச்சார், அவ்வளவுதாங்க கேள்வி. ஆப்ஷன் பாருங்க, ஜவஹர்லால் நேரு, வி பி சிங், மொரார்ஜி தேசாய் அண்ட் நன் ஆஃப் தி அபவ். ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தரேன் எஸ். இப்போ இந்த பாத்தீங்கன்னா இந்த 1979னாலே ஈஸியா ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஸோ என்ன அப்படின்னா 1977 தான் முதல் நான் காங்கிரஸ் பார்ட்டி, அதாவது காங்கிரஸ் அல்லாத கட்சியில ஒருத்தர் பிரதமரா இருந்திருப்பாரு. ஸோ அவர் யாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அவரே தான் இவரும். ஸோ ஆப்ஷன் த்ரீ மொரார்ஜி தேசாய் என்பதுதான் சரியான பதிலா இருக்கும். சரி, இந்த மாதிரி பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இயர்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சு ஃப்ளூக்ல அடிக்கிறது ஈஸியா கெஸ் அடிக்கலாங்க சரிங்களா. என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா 1979 ரெண்டு வருஷம் தான் ஆகுது இல்லைங்களா, ஸோ ரெண்டு வருஷத்துல அவர் தான் இருந்திருப்பாருன்னு ஒரு பேசிக் தாட் இருந்தா கூட இந்த கேள்விக்கான பதிலை ஈஸியா தட்டலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பா, வென் டிட் பேங்க் பிகம்ஸ் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க், முதன் முதலில் வங்கிகள் எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டது, நேஷனலைசேஷன் ஃபர்ஸ்ட் டைம் சரிங்களா. நேஷனலைசேஷன் வந்து பேங்க்ஸ் வந்து நேஷனலைசேஷன் ஆக்கிறது வந்து பல டைம் நம்ம ஆக்கியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்போ அப்படிங்கறதுதான் கேள்வி. ஆப்ஷன் பாருங்க, 1950, 1952, 1954, 1955. ஆப்ஷன் பாருங்க, பதில் எஸ். ஆப்ஷன் 4, 1955. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் காந்தியன் பிரின்சிபல்ஸ்ல மொத்தம் 4 ஆர்டிகல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இப்போ அது ரிலேட்டட் தான் கேள்வி. 15th க்வெஸ்சன் பாருங்க, விச் ஆர்டிகல் ஸ்பீக்ஸ் அபவுட் காந்தியன் பிரின்சிபல், எந்த சரத்து காந்திய கொள்கைகளை பற்றி கூறுகிறது. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அந்த 4 ஆர்டிகலும் என்ன அப்படிங்கிறத வீடியோஸ் இப்போ சொல்லியிருக்கேன் சரிங்களா. டிபிஎஸ்பிங்கிறத தனியாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க டக்குன்னு இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு கூட இங்க வாங்க சரிங்களா. இப்போ நான் இந்த 4 ஆர்டிகல் என்னங்கிறது இப்போ நான் இங்கே சொல்ல, பட் வீடியோஸ்க்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஆகிடும். நான் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கு, அதை பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூட கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஒன் என்ன, 40, 43. 40 இருக்குங்கிறது நமக்கு கிளியரா தெரியும், ஸோ இதுவா இருக்கலாம். 47, 48, போத் 1 and 2, நன் ஆஃப் தி அபோ. ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தான் எஸ் போத் 1 and 2 என்பதுதான் சரியான பதில். டோட்டலா 4 ஆர்டிகல் இருக்கு இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, த்ரூ விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹேவ் பீன் ஆடட். பிராக்கெட்ல பாருங்க, சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி, எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன, சர்தார் ஸ்வரன் சிங் குழு. ஸோ இது என்ன குழு, பிராக்கெட்ல இந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் தாங்க அடிப்படை கடமைகள் என்ற ஒன்றே சேர்க்கப்பட்டது. ஃபார் யர் இன்ஃபர்மேஷன், அது 1950 குடியரசு நமக்கு வந்து நமக்கு அரசியல் அமைப்பு கொடுக்கப்பட்ட அந்த நாளில் இந்த ஒரு குறிப்பிட்ட சாப்டர் இல்லைங்க சரிங்களா. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஒரு ஹெட்டிங்கே இல்லை, அதுக்கப்புறம் தான் நம்ம உருவாக்கணும் சரிங்களா. அது எப்போ, ஆப்ஷன் பாருங்க, 42வது சட்ட திருத்தம் 1976, 44வது சட்ட திருத்தம் 1978, 42வது சட்ட திருத்தம் 1976, போத் இரண்டும் மற்றும் நன் ஆஃப் தி அபவ் எதுவும் இல்லை. ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தரேன். ஸோ இதுவுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனுங்க, மறந்துடவே கூடாதுங்க. ஆப்ஷன் 2, 42nd அமெண்ட்மெண்ட் 1976 என்பதுதான் சரியான பதில். ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எந்த சட்ட திருத்தினால டெலிட் ஆச்சுங்க, எஸ் 44வது சட்ட திருத்தம். இது எதுலங்க, 42வது சட்ட திருத்தம், மறந்துடக்கூடாது சரிங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, அண்டர் விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51K ஆடட்.
ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்பதே 1950களில் இல்லை. அதுக்கப்புறம் தான் அதுவே சேர்க்கப்பட்டது. அதுல கடைசியான ஒரு சின்ன ஒரு டாபிக் இருக்குங்க, 51K அப்படிங்கிறது, சரிங்களா? அது என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு 6 to 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி, கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கிடல் வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஒரு குறிப்பிட்ட சாப்டர் சொல்லுது, 51K அப்படிங்கிற ஆர்டிகல் சொல்லுது, சரிங்களா? சோ அப்ப அத எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது அப்படிங்கறது தான் கேள்வி, சரிங்களா? 1950களில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிறதே இல்லை. 1976 தான் இப்படிங்கறத ஒன்னா புகுத்துறாங்க. அதுலயும் ஸ்பெசிபிக்கா 51K எப்ப சேர்க்கப்பட்டது, சோ அதாங்க கேக்குறாங்க. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளில் உள்ள 51K சேர்க்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பாருங்க, 42வது சட்ட திருத்தம் 1976, 44வது சட்ட திருத்தம் 1978, 86வது சட்ட திருத்தம் 2002, மற்றும் 4 என்னதுங்க, எதுவும் இல்லை. ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் பாருங்க. எஸ், குழந்தைகளுக்கான கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும். 6 to 18 வரைக்கும் இல்லைங்க, 6 to 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று அதுல சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? சோ அது என்ன, எந்த வருடத்துல சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆப்ஷன் 3, 86வது சட்ட திருத்தம் 2002 தாங்க சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. When did Wildlife Protection Act given? எந்த ஆண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது, சரிங்களா? சோ ஆப்ஷன் பாருங்க, 1972, 1980, 1985, none of the ஆப்ஷன்ஸ் பாருங்க, பதில் தரேன். எஸ், ஆப்ஷன் 1, 1972 என்பதுதான் சரியான பதில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. When did Forest Conservation Act given? எந்த ஆண்டில் வன பாதுகாப்பு சட்டம், அது வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், இது வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆப்ஷன்ஸ் பாருங்க, 1982, 1980, 1985, 1982, 1985, 72, 80. What is the minimum age to become president? சரிங்களா? சோ இது லாஸ்ட் க்வெஸ்சன். நான் டைம் கன்சம்ஷன்காக என்னால எல்லாத்தையுமே கொடுக்க முடியலங்க. சோ கம்மி பண்ணி ஷார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். சோ உங்களுக்கு நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, வாட் இஸ் தி மினிமம் ஏஜ் டு பிகம் பிரசிடென்ட்? இந்த பிரசிடென்ட் இருக்கிற இடத்துல பிரைம் மினிஸ்டர் பாருங்க, கவர்னர் பாருங்க, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பாருங்க, ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பாருங்க. சோ இவங்களோட ரிட்டையர்டு ஏஜ் என்ன, இவங்களோட டென்யூர், அதாவது அவங்க எத்தனை நாள் பதவி காலம்ல இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் பாருங்க. சோ இதெல்லாம் எங்க சார் பாக்குறது, எனக்கு எங்க பாக்குறதுனே தெரியல அப்படின்னா ஃபீலே பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ரொம்ப கிளியரா, குடியரசுத் தலைவர்னு ஏதாவது ஒரு டாபிக் இருந்தது நம்ம வீடியோஸ்ல இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்க, அதுக்குள்ள நான் எல்லாத்தையுமே தெளிவா கொடுத்துருக்கேன், சரிங்களா? சோ அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இன்னும் கூட வேணும் அப்படின்னா கீழே நான், சாரி, அந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன் எப்படி பாக்குறதுன்னு தெரியாதவங்களுக்கு கீழே பக்கத்துலயே இந்த லைக், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கீழே ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. வீடியோ அந்த கொஞ்சம் ஸ்கிரீன் நவரும், அதுக்கு கீழே ப்ளூ கலர்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க, சரிங்களா? சோ லாஸ்ட் க்வெஸ்சன், வென் வாட் இஸ் தி மினிமம் ஏஜ் டு பிகம் த பிரசிடென்ட்? குடியரசு தலைவர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன? ஆப்ஷன் பாருங்க, 25, 30, 35, 40. ஆப்ஷன் பாருங்க, பதில் தரேன். எஸ், ஆப்ஷன் 3, 35 என்பதுதான் சரியான பதில். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது 35 வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க குடியரசுத் தலைவர் ஆகலாம், சரிங்களா? சோ இன்னி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1000 க்வெஸ்சன்ஸ் இன்னோட முடியுது. சோ இப்ப ஸ்டார்ட் பண்றது எல்லாமே 1000+ க்வெஸ்சன்ஸ் தான். சிறு துளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தினம் தினம் எங்க நிறைய பேர் கமெண்ட்ல கூட சொல்லுவாங்க, சார் க்வெஸ்சன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஏன் ஒரு நாளைக்கு 20 மட்டுமே போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ நான் வந்து உங்களோட நலனுக்காக, ஏன்னா நம்ம வீடியோஸ் ரெகுலரா பாக்குற பல பேர் இருக்கீங்க. சோ ரொம்ப பெருசா இல்லைனாலும் பல கொஞ்சமாச்சு இருக்கீங்க. சோ அதனால அவங்களுக்கு அது பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அதை ஒரு நாளைக்கு 20 படிச்சாலே போதுமானதுங்க. அதை நம்ம தெளிவா படிச்சாலே பாருங்க, ஒரு 50 நாள்ல கிட்டத்தட்ட 1000 கேள்விகள் படிச்சிட்டோம் இல்லைங்களா? அதான் இந்த சிறு துளி பெருவெள்ளம்ங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து ரொம்ப அர்த்தம் இருக்கு. சோ அதனாலதான் நான் வந்து 4 க்வெஸ்சன் வந்து அதிகம் கொடுக்கறது இல்லை, சரிங்களா? சோ இன்னைக்கு நான் கொடுத்த க்வெஸ்சனை ரெகுலர் கரெக்டா படிங்க, எழுதி வச்சுக்கோங்க. நான் கொடுத்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. லைக் மட்டும் பத்தாதுங்க, நம்மள மாதிரி இந்த மாதிரி க்வெஸ்சனுக்காக ஏங்கிட்டு இருக்கிற பல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படி அவங்கள யாராவது உங்களுக்கு தென்பட்டா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? ப்ரிஃபர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து இதுல பயன் அடையட்டும்.
ஸோ வீடியோஸ் ரெகுலராக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப்க்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கூடிய சீக்கிரத்தில் 51st வீடியோ கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.